திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி பகுதியை சேர்ந்தவர்தான் திருமணமான பெண் பிரியா வயது இருபத்தைந்து இவருக்கு கோபாலகிருஷ்ணன் என்பருடன் நட்பு ஏற்பட்டுள்ளது இந்த நட்பு கள்ளக்காதலாக மாறியிருக்கிறது கோபாலகிருஷ்ணனுக்கு இருபத்தி நான்கு வயதாகிறது அவருக்கு இன்னும் திருமணமாகவில்லை கோபாலகிருஷ்ணன் ஒரு தனியார் கொரியர் கம்பெனியில் வேலை பார்த்து வருகிறார் இரண்டு வருடமாக இவர்களின் கள்ளக்காதல் வளர்ந்துள்ளது பலமுறை தகாத உறவிலும் இருந்துள்ளனர் பிரியாவுக்கு கல்யாணமாகி பத்து வருஷம் ஆகிறதாம் அதாவது பதினைந்து வயதிலேயே ஆட்டோ டிரைவரான லட்சுமன் என்பவரை காதலித்து கல்யாணம் செய்திருக்கிறார் இவர்களுக்கு ஒரு மகனும் மகளும் இருக்கிறார்கள் ஆனால் பிரியாவின் கள்ளத் தொடர்புகள் அதிகமாகிக் கொண்டே போனதால் கணவரான லட்சுமணன் வீட்டுக்கு வருவதையே நிறுத்திவிட்டாராம் எப்போதாவது வந்து தன்னுடைய இரண்டு பிள்ளைகளை மட்டும் பார்த்துவிட்டு செல்வாராம் கணவர் வீட்டை விட்டு போய்விட்டது பிரியாவுக்கு இன்னும் வச வசதியாகிவிட்டது அதனால் பலருடன் கள்ளத்தொடர்பில் இருந்து வந்திருக்கிறார் இதில் கோபாலகிருஷ்ணன் மற்றும் பிரியாவை அளவுக்கு அதிகமாக நேசித்துள்ளார் தான் வேலை விஷயமாக கோபாலகிருஷ்ணன் அடிக்கடி வெளியூருக்கு செல்ல நேர்ந்துள்ளது இதனால் முன்பு போல பிரியாவை அடிக்கடி சந்திக்க முடியவில்லை இதனால் பிரியா இன்னொரு நபருடன் கள்ளக்காதலில் இருந்துள்ளார் சென்னை சேத்துப்பட்டை சேர்ந்த ரவுடியான ஜில்லா என்கிற ஆனந்தன் என்பருடன் பிரியாவுக்கு புதிதாக கள்ளக்காதல் ஏற்பட்டுள்ளது ஒரு கட்டத்தில் இந்த விஷயம் கோபாலகிருஷ்ணனுக்கு தெரிய வந்ததுமே பிரியாவை போனில் அழைத்து கண்டித்தும் உள்ளார் கள்ளக்காதலை கைவிடும்படியும் சத்தம் போட்டுள்ளார் ஆனால் பிரியாவோ அதை காதில் வாங்காமல் ஆனந்துடனான உறவை வளர்த்து வந்துள்ளார் இதனால் மனம் நொந்து போன கோபாலகிருஷ்ணன் பிரியாவுக்கு தொடர்ந்து அட்வைஸ் செய்து வந்திருக்கிறார் இதில் எதிர் எரிச்சலடைந்த பிரியா ரவுடி ஆனந்திடம் சென்று கோபாலகிருஷ்ணனை கொலை செய்யும்படி கூறியிருக்கிறார் இதையடுத்து சென்னை புளியந்தோப்பு பகுதியைச் சேர்ந்த நான்கு கூலிப்பானையரிடம் பேரமும் பேசப்பட்டது இரவு பிரியா கூலி படையினருடன் கோபாலகிருஷ்ணன் வீட்டிற்கு சென்று மிரட்டியுள்ளார் அப்போது வீட்டிலிருந்த கோபாலகிருஷ்ணனின் தாயிடம் அவதூறாகவும் தகாத வார்த்தைகளும் பேசிய பிரியா உன்னுடைய மகனை இன்னும் ஒரு மணி நேரத்தில் தீர்த்து விடுகிறேன் பார் என மிரட்டிவிட்டு அங்கிருந்து சென்றுள்ளார் நேற்றிரவு திடீரென கோபாலகிருஷ்ணனுக்கு ஃபோன் போட்டு புளியந்தோப்புக்கு வருமாறு அழைத்திருக்கிறார் பிரியா ஆசை வார்த்தைகளை சொல்லி பிரியா அழைக்கவும் கோபாலகிருஷ்ணனும் வந்துள்ளார் அப்போது கூலிப்படையினர் நான்கு பேரும் சேர்ந்து கோபாலகிருஷ்ணனை சுற்றி வளைத்து அறிவாளால் வெட்டி சாய்த்துள்ளனர் இதில் அந்த நான்கு பேருடன் சேர்ந்து பிரியாவும் அறிவாளால் கோபாலகிருஷ்ணனை வெட்டியிருக்கிறார் பிறகு ஐந்து பேரும் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டனர் தகவல் அறிந்து வந்த போலீசார் சடலத்தை மீட்டு பொன்னேரி அரசு மருத்துவமனைக்கு போஸ்ட்மார்ட்டத்துக்காக அனுப்பி வைத்தனர் உடனடியாக வழக்கு பதிவு செய்து தலைமறைவாகிவிட்ட பிரியாவையும் விடிய விடிய தேடினார்கள் இறுதியில் இன்று காலை இன்று அதிகாலை சிக்கிவிட்டார் பிரியா கூலிப்படையினர் நான்கு பேரையும் தேடும் படலம் தற்போது நடந்து வருகிறது அதாவது அறிவாளால் கோபாலகிருஷ்ணனை வெற்றி கொண்ட போது பக்கத்திலேயே நின்ற பிரியா அதனை ரசித்து பார்த்து சிரித்து கொண்டே நின்றாராம் கோபாலகிருஷ்ணன் வழி தாங்க முடியாமல் அலறவும் அக்கம்பக்கத்தினர் திரண்டு வந்துள்ளனர் ஆனால் அதற்குள் கொலையாளிகள் அனைவருமே அங்கிருந்து பைக்கில் தப்பியுள்ளனர் கிளம்பி செல்லும் போது பிரியாவிடம் கொலைக்கு பயன்படுத்திய அரிவாள்களை கொடுத்துவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர் அறிவாளர்களுடன் ரோட்டில் தனியாக நின்ற பிரியா அந்த வழியே வந்த ஒரு காரில் லிஃப்ட் கேட்டு புலல் பகுதிக்கு இறங்கிக் கொள்வதாக சொல்லி உள்ளார் ஆனால் புலர் அருகே கார் சென்றதுமே வழக்கமாக போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டுள்ளனர் பிரியா வந்த காரையும் அடக்கி சோதனை செய்தபோதுதான் போதுதான் அறிவாளர்களும் இருந்த இரத்தக்கரைகளும் பிரியாவை காட்டி கொடுத்து விட்டன பிரியாவிடமிருந்து இரத்தக்கரை படிந்த அந்த நான்கு அறிவாளர்களையும் போலீசார் பறிமுதலும் செய்தனர் கட்டிய கணவனுக்கு துரோகம் செய்து கள்ளக்காதனையும் ஏமாற்றி இரண்டு குழந்தைகளையும் யோசித்துப் பார்க்காமல் ஒரு உயிரையே காவு கொடுத்துவிட்டது விட்டது தலைக்கேறிய காமம் அனைத்து குற்ற ஒரு பெண் மட்டுமே மூல காரணமாக இருந்திருக்கிறார் என்பதுதான் ஜீரணிக்கவே முடியவில்லை